தம்பி, உங்க அப்பா இருந்த காலத்துல ஒரு பைசா வரவு செலவு கூட எனக்கு தெரியாம நடந்ததில்லை. அவர் செத்து 7 வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. நானா சொல்ல வந்தா எல்லாம் தெரியும்னு சொல்லிடுவீங்க. அவர் சாகும் போது பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் இருந்தது. போதும் நாப்பிள, பழைய புராணத்தை பாட ஆரம்பிச்சிருவீங்களா? சும்மா இருங்க. இப்படி தாங்க உண்மையை சொன்னா என் வாய அடைச்சிடுறீங்க. இந்த பாருங்க, மாசா மாசம் 10,000 ரூபாய் வாடகை வர்ற காலனியை வித்து ரேஸ் குதிரை வாங்கினீங்க. வாங்கின 3 நாளே செத்துதா இல்லீங்களா? என்ன நீங்க நியாயம் எல்லாம் பேசுறீங்க? அது செத்து போகணும் தெரிஞ்சா வாங்கினேன். சரியா, செத்து போனதுக்கு அப்புறம் சபதம் போட்டேன்னா இனிமே ரேஸ் ஆடுறது இல்லைன்னு அதுக்கப்புறம் ஆடினேனா? மத்ததெல்லாம் ஆடுறீங்களே, அதுல நிறைய பணம் போகுது. சரி, இப்ப போனதை பத்தி பேசி என்ன பண்ண முடியும் நாப்புல? அடுத்து என்ன செய்யணும் அதை சொல்லுங்க. கூர்க்கில் இருக்கிற எஸ்டேட்டை வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இருக்கிற கடனை எல்லாம் அடைச்சிட்டு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிடலாங்க. என்ன நாப்பிள்ள, நீங்க சின்ன பிள்ளை மாதிரி பேசிக்கிட்டு. யானை பசிக்கு சோழ புரியா? 1 லட்சம் ரூபாய் எஸ்டேட்டு நாக்கு வழிக்கு உதவுமா? 1 லட்சமா தம்பி? 30 வருஷத்துக்கு முந்தி 1 லட்சம், இன்னைக்கு 50 லட்சம். என்ன நாப்பிள்ள விளையாடுறீங்களா? நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது 1 லட்சம் ரூபாய் எஸ்டேட்னு நினைச்சுக்கிட்டு 3 சீட்ல வச்சு குமார் கிட்ட தோத்துட்டேன். 3 சீட்ல தோத்துட்டீங்களா? என்ன நாப்பிள்ள, நீங்க முன்னாடி சொல்லிருக்கலாம்ல. அதை எப்படிங்க, அதை வச்சு 3 சீட் ஆடுவீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி பதறாதீங்க, பதறாதீங்க. எப்படிங்க 50 லட்சத்துக்கு பதறக்கூடாதுங்களா? எனக்கே பதட்டமா தான் இருக்கு. பட் நீங்க பயப்படாதீங்க, குமார் ரொம்ப நல்லவன். சீட் ஆடுறவங்களா நல்லவங்களா? சரி, இப்ப நான் இல்லையா? இல்லைங்க, நான் இப்ப சொல்ல போற ஒண்ணு மன்னிச்சுக்கணும், கோச்சுக்கப்படா. இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க ஒரு எழுச்ச வாயங்க. ஆமாங்க, இந்த காலத்துல நல்லவங்களுக்கு அப்படி ஒரு பேர் இருக்கு. நாகப்பிள்ளை, இன்னும் நீங்க உலகத்தை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆமா, இப்ப நான் நேர குமார் கிட்ட போறேன். இந்த எஸ்டேட்டோட விலை 50 லட்சம் ரூபாங்கிற உண்மையை சொல்லி தோத்ததுக்கான 1 லட்சத்தை நீ எடுத்துக்கிட்டு 49 லட்சத்தை திருப்பி கொடுறா, கொடுத்துட்டு போறான். இஸ் நைஸ் ஃபெலோ. இப்ப போறேன், போய் வாங்கிட்டு வந்துடுறேன், பதறக்கூடாது, பயப்படாம இருக்கு. ஓகே, சீட்டாட்டத்துல விட்டத நீ திருப்பி கேட்க வருவேன்னு நான் கனவுல கூட நினைக்கிறேடா. என்னடா நீ இப்படி பேசுற? எனக்கு கஷ்டம், அதனாலதான் அவங்ககிட்ட வந்து கேக்குறேன். அன்னைக்கு சீட்டாட்டத்துல அதை வச்சு விளையாடும் போது அதோட மதிப்பு எனக்கு தெரியாதுடா. அன்னைக்கு நான் சீட்டாட்டத்துல வச்சனே, அந்த தியேட்டரோட மதிப்பு எவ்வளவு தெரியுமா? 50 லட்சம். அதை நான் தோத்தா நீ கொடுப்பியா? ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் கொடுப்பேன்டா. நீ கொடுப்படா ஃபூல், நான் கொடுப்பனா? என்னடா குமார், சரியா நான் ஃபூல்டா, நான் ஃபூல். ஒரு 10 லட்சம் கடனா கூட நான் திருப்பி கொடுத்துறேன். எப்படி கொடுப்பேன்? பிசினஸ் ஏதாவது பண்ணி கொடுப்பியா, வேலை பண்ணி கொடுப்பியா? உன்ன நம்பி எப்படிடா கொடுக்கறது? ப்ளீஸ்டா. சாரிடா, உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க யாரும் கிடையாது, எனக்கு எல்லாரும் உண்டு. எங்க குடும்பம் கூட்டு குடும்பம், அதனால உனக்கு கடன் கொடுக்க சம்மதிக்க மாட்டாங்க. தம்பி, போன காரியம் என்னாச்சு? போன காரியம் போன காரியம் தான் தம்பி. கவலைப்படாதீங்க, நான் பிள்ளை இப்பதான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன், இந்த உலகம் என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன், என் நிலைமை என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொடுத்த விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சே, அதை நினைச்சு சந்தோஷப்படுறேன். நீங்களும் சந்தோஷப்படுங்க. தம்பி, இப்போ நாம என்ன செய்ய போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியக்கூடாது, புரிஞ்சாதான் கஷ்டமே. நேற்று வரைக்கும் நான் ஒண்ணுமே புரியாம இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். இப்ப எது எது என்னென்ன யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கவலையும் கூடவே வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல நான் புள்ள. முந்தியெல்லாம் ஒரு ஜோக்கை சொல்லி எல்லாரும் சிரிங்க சிரிங்கன்னு சிரிக்க வைப்பேன். இப்ப ஊரே என்ன பார்த்து சிரிக்கும் போல் இருக்கு நான் புள்ள. என் வாழ்க்கை பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். சிரிக்க முடியல நான் புள்ள.